பிரேம்சந்த் நம்பிராஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி நற்பவி நற்பவி, தென்னாடுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லோருக்குமே தெரியும், ஏதோ ஒரு தொற்று நோய், கொள்ளை நோய், அந்த பேரை கூட நான் சொல்ல விரும்பலாம். அந்த அளவுக்கு அதை சொல்லி 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 அதை பிரபலப்படுத்தி அதை வந்து ஒரு பூதாகாரமாக்கி அது ஏதோ ஒரு ஹீரோயிசமோ வில்லன் மாதிரியே ஆக்கி வச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே வந்து ஒரு நோய் சம்பந்தப்பட்ட விஷயம்னா அதற்கு வைக்கக்கூடிய பேர் அப்படிங்கிற இதுவும் இருக்குது. COVID-19 அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த COVID-19 அப்படிங்கிறத நியூமராலஜி எப்படி கூட்டினீங்க அப்படின்னா ராகு அப்படிங்கிற நாலா நம்பர் தான் வருது. நாலுனாலே பிரம்மாண்டம், ராகு, ராகுனாலே மரணம், மரணகாரகன், ஜீவகாரகன் குரு, மூணு மரணகாரகன் ராகு. அப்போ வந்து இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ வச்ச பேர்லேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ராகுன்னா ஒன்றை போல் ஒன்றை உருவாக்கி கொண்டே போவது, பல மடங்காக உருவாக்குவது. அதனால தான் வந்து வெள்ளையர்கள், அந்நியர்கள் ராகு பெரிய பெரிய விஷயங்களை பிரம்மாண்டமாக வளர்க்கக்கூடியது. ராகு லாட்ரி சீட்டு, குதிரை ரேஸு, சூதாட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ராகு. போதை அது ராகு. இதெல்லாம் பார்த்தீங்கனால உங்களுக்கு ராகுடைய விஷயங்கள் வீரியம் தெரியும். பாம்பு எப்படி, பாம்புக்கு வந்து அதோட இது வந்து மேலையும் கீழேயுமா இருக்கிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகுக்கு வந்து ஆசையை ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. கேதுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் சுருக்கிற வேலை. ஒருத்தருக்கு வந்து உதாரணத்துக்கு சுக்கரனோட கேது இருக்குன்னா அவருக்கு வந்து ஃபுல்லாக அந்த சுக்கரன் காரத்துவம் ஃபுல்லாக வந்து சுருக்கப்படும். கல்யாணம் ஆகிறதுல பிரச்சனை, கல்யாணம் ஆனால் பிரச்சனை, பெண்களால் பிரச்சனை, யாராவது ஒரு பெண்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய பிரச்சனை, பெண்களிட்டே இல்லை அந்த சுக்கரனோட காரத்துவம் நசிக்கப்படும். இதுவே ராகு உட்காந்துச்சுன்னா அது வேற மாதிரி, பெண்களிட்ட ஆசை, போதையிட்ட ஆசை, ஏதாவது ஒரு சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே பெருசு பெருசாக வேணும், பெருசு பெருசாக வேணும்னு நினைக்கிறது. அது ஒவ்வொரு கிரகத்தை பொறுத்தும் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு கூட ராகு போயிடுச்சுன்னா ராகு உட்காந்துருக்காரு, குருவுக்கும் ராகுக்கும் தொடர்பு இருக்குது. குரு ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும், ராகு குருவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும், இல்லை சமதானத்தப்பமாக பார்த்தாலும், இல்லை ஏதாவது ஒரு தொடர்பில் இருந்தாங்கனாலும், இல்லை அவங்க வீடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப்படி இருந்தாலும், ராகுவோட நட்சத்திரத்தில் குரு இருந்தாலும், குருவோட நட்சத்திரத்தில் ராகு இருந்தாலும், அது குரு ராகு காம்பினேஷன் வரும். குரு ராகு காம்பினேஷன்னா என்ன, குருமார்களே திட்டிகிட்டு இருப்பாங்க. போன பிறகு குருவுக்கு துரோகம் செய்தவர்கள், ஆசிரியர்களை திட்டுவார்கள், சொல்லிக் கொடுக்குற யாரையுமே நம்ப மாட்டாங்க. இல்லை அப்படின்னா தான் எந்த மதத்தில் இருக்கிறாரோ அந்த மதத்தையே திட்டுவார், கடவுளே இல்லை என்பார். அது மாதிரியான ஆள்கள். இதுவே குரு கேது அப்படின்னா அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் நெருக்கடி வரும். குரு கேதுனா கோடீஸ்வரயோகம்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, பெரிய கடங்காரன், பெரிய அளவில் பணம் வந்து யாராவது ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க, இல்லை எங்கேயாவது கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் கட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடியது அந்த குரு கேது. அப்போ இதுலேருந்து தப்பிக்கணும்னா என்ன அப்படின்னு பார்த்தா குருவை நம்ம அங்கே ஸ்ட்ராங் பண்ணணும். என்ன பண்ணணும், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடுக்கடுக்காக செய்ய வேண்டும், அதை ஃபாலோ பண்ண வேண்டும். குரு என்றால் குருமார்கள், சித்தர்கள், குரு என்றால் பிராமணர், குரு என்றால் ஆன்மீக பெரியவர்கள், குரு என்றால் ஆன்மீக உபதேசம் செய்பவர்கள், குரு என்றால் கோயில். அப்போ குரு ராகு அப்படின்னாலே அது கூட்டு மரண தோஷத்தை கொடுக்கக்கூடியது. தனுசில் இருந்த குருவும் மிதுனத்தில் இருந்த ராகுவும் சேர்ந்து தான் அந்த இது வந்து பயங்கரமாக நாடு முழுசு உலகம் முழுசும் வந்து ஒரு பெரிய கொள்ளை நோயை கொடுத்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை இப்போ வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. நல்ல வேளையாக அவர் வந்து அதிசாரமாகி மகரத்துக்கு போயிட்டார், இல்லைனா இன்னும் வந்து டெத்து வந்து நிறைய அதிகமாக இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரியாகணும் அதற்கு நம்ம குருவை தான் தஞ்சம் பண்ண வேண்டும், குருவை ஸ்ட்ராங் பண்ணணும். ஜீவகாரகன் குருவை ஸ்ட்ராங் பண்ணணும்னா என்ன, கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நம்ம மந்திர உச்சாரணங்கள் செய்ய வேண்டும், வீட்டிலிருந்தே எல்லாரும் சமையல் கும்பிடணும், சாமி கும்பிடணும். சமைக்கும் பொழுது குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். குருனா வாழைப்பழம், குருனா யானை, குருனா ஒரு கோயில். அப்போ வந்து வீட்டிலேயே கோயிலாக்கணும், யானைப்படத்தை வைத்து வழிபட வேண்டும், வாழைப்பழத்தை வைத்து வழிபட வேண்டும்,
வாரம் வாரம் வாழைக்காய், வாழைப்பழம், வாழைப்பூ, வாழை இலையில் சாப்பிடுவது, இது மாதிரியான இதெல்லாம் வந்து குரு பரிகாரத்தில் வரக்கூடியது. இப்போ நம்ம இந்த தொற்றுநோயிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கான எண்களை ஒரு ஒரு வீடியோலையும் பார்ப்போம். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நமக்கே ஃபோன் பண்ணி அந்த நம்பர் என்ன, இந்த நம்பர் என்ன, இது இப்படி எழுதணும், அதை இப்படி எழுதணும் அப்படின்னு நிறைய ஃபோன் கால்ஸ். ஒரு ஒரு வீடியோவும் இன்னொரு வீடியோவோட கனெக்டிவிட்டி, அதனால் ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணீங்கனாலும் அது வந்து உங்களுக்கு யூஸ் இல்லை. எல்லா வீடியோஸும் அதேமாரி தான். என்னுடைய யூடியூப் சேனலில் கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்களை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்கள் எந்த ஜோசியர்கிட்ட இல்லை, என்கிட்ட கூட வர வேண்டியது இல்லை. நீங்கள் வார்டுகளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் வந்து என்கிட்ட வாங்க அப்படின்னு மலிவு விலையில் கிடைக்கும் அப்படின்லாம் எதுவும் சொல்கிறது இல்லை. நீங்கள் வந்து யார்கிட்டையும் போகாமல் இருக்கிறது தான், நீங்களே வந்து ஒரு குருவாகி விட வேண்டும். உங்களுக்கு நீங்கள் தான் குரு, உங்களுடைய மனசாட்சி தான் குரு, உங்களை வழிநடத்தக்கூடிய குரு என்பவர் உங்கள் மனசாட்சி தான், அதுதான் கடவுள். அதை நீங்கள் ஒழுங்காக பிடித்து கொண்டாலே போதும், எந்த குருவுமே தேவையில்லை. வேற ஒருத்தரை போய் தேடி பார்க்கலாம், எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. பணம், செல்வம், இன்பம், துன்பம், காமம், குரோதம், பொறாமை எல்லாம் வெளியில இருந்தா வருது, நம்ம கிட்டதான் இருக்கு. அப்போ இன்பமும் துன்பமும் நம்மிடமே தான் இருக்கின்றது. இப்ப எழுதக்கூடிய எண்களை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்ப சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தொற்று நோயிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு எண். இதை நிறைய பேருக்கு சொல்லுங்க, நிறைய பேருக்கு சென்றடையும்படி செய்யுங்க, பகிர்ந்து உதவுங்கள். சப்ஸ்கிரைப் பண்றதோட இல்லாம, லைக் பண்றதோட இல்லாம, கமெண்ட் பண்றதோட இல்லாம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கூட இப்போ வேறுபட்ட கருத்துகள், வேறுபட்ட மனநிலை, இது இருக்கிறதுனாலதான் வந்து நிறைய பிரச்சனைகள் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை ஆனா எல்லாரையுமே அடிக்குது. முன்னாடிலாம் வேற வேற பிரச்சனை மனுஷனுக்கு இருந்திருக்கும், இப்ப உலகளாவிய பிரச்சனையே ஒரே பிரச்சனை தான். இன்னைக்கு நாம எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதை மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எப்படா இது இதாகும், இதுல இருந்து எப்ப தீர்வு கிடைக்கும், எல்லாருடைய மனநிலையும் இதுதான் இருக்கும். மேல இருந்து டாப் லெவல்ல இருந்து கீழே இருக்கிறவங்க வரைக்கும் இப்ப நினைச்சிட்டு இருக்கிறது, இந்த வைரஸ் நோய் எப்ப இதாகும், நாம இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது, நமக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது. ஸோ எண்ணங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் போது அது வைரஸ் இல்லை, எமனே வந்தாலும் அதை எதிர்த்து நம்ம எல்லாமே பண்ணலாம். அதற்குரிய விஷயங்கள் நம்மிடமே இருக்கின்றது, உங்களிடமே இருக்கின்றது. 4986489 இது ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்த நம்பர் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல இந்த 4986489 இதை எழுதுங்க, சொல்லுங்க. இது உங்களை இந்த வைரஸ் நோயிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த், நம்பிராஜன்.